சந்திரமுகி திரைப்படத்தில் நடிகர் வடிவேலுக்கு மனைவியாக நடித்திருந்த நடிகை இப்போ எப்படி இருக்காங்கன்னு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்ம சேனலுக்கு பற்றி சமந்திருந்த ஆமரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்திலேக்கு பெல் ஐக்கனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2005 இயக்குனர் பி வாசு இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் சந்திரமுகி. இந்த திரைப்படத்தில் நகைச்சுவை நாயகனாக நடித்திருந்தவர் தான் நடிகர் வடிவேல். இந்த திரைப்படத்தில் நடிகர் வடிவேலுவின் மனைவியாக நடிகை சுவர்ணம் நடித்திருந்தார். இவருடைய உண்மையான பெயரும் சுவர்ணம் தான். இந்த கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்திருந்தார் நடிகர் சுவர்ணம். தமிழ் சினிமாவில் முதன்முறையாக நடிகர் சரவண நடிப்பில் வெளியாகியிருந்த தாய் மனசு என்னும் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து மாயா பஜார், கோகுலத்தில் சீதை, பெரிய தம்பி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேலும் சதுரங்கம், மாயா மச்சந்திரா போன்ற பல்வேறு சீரியல் தொடர்களிலும் நடித்து வந்தார். இவரின் கடைசி திரைப்படமாக நீயும் நானும் என்னும் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இது மட்டுமில்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் போன்ற பல்வேறு மொழிகளில் நடித்திருந்தார். அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் படவாய்ப்புகள் கிடைக்காமல் திருமணம் செய்து கொண்டு தன் திருமண வாழ்க்கையில் ஈடுபட தொடங்கிவிட்டார். மேலும் பல ஆண்டுகள் கழித்து தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கும் விதமாக இவரின் மாடர்ன் உடையில் உள்ள புகைப்படங்கள் சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகி இந்த புகைப்படங்களைக் கண்ட ரசிகர்கள் சந்திரமுகி திரைப்படத்தில் நடித்து நடிகையாக இப்போ அமுல் பேபி போல மாறியிருக்கார் என இணையதளத்தில் வைரலாக்கி வருகின்றார். அது மட்டுமில்லாமல் இவருடைய புகைப்படத்தினையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.